ஹாய், வெல்கம் டு நிலா பேரடைஸ். நாம இப்போ சிட்டி திருவிழா பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 ஆல்ரெடி பார்க்கலன்னா நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்ட் 2 நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றத பார்க்கலாம் வாங்க. காலையில் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு நைட் 8 மணிக்கு மேலே நாங்கள் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு எல்லாரும் ஒன்றா கிளம்பிட்டோம். ஸோ போகும்போதே பார்த்தோம், உரி அடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. கடை வீதியில் நுழைஞ்சது செம கூட்டம். எல்லாருமே பொருள் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய வித்தியாசமான பொருள் இருந்தது, முக்கியமாக பலூன்ஸு, அப்புறம் ஆக்சசரிஸ், குழந்தைங்களோட விளையாட்டு சாமான், இதெல்லாம் ரொம்ப நிறையவே இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இவ்வளோ வெரைட்டிஸ் ஏன்டா இல்லைன்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் தான். என் நாத்தனாருக்கு இந்த அச்சுமாரி தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துருச்சு, வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். முக்கியமாக நான் வந்து கண்ணாடி பொருட்கள் வாங்கினேன். இந்த மாதிரி இடத்துல வாங்கினோன்னா கொஞ்சம் நமக்கு வெரைட்டிஸ் கிடைக்கும். நிறைய பேர் வச்சுருப்பாங்க, எதில் யார்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இங்கே நான் அதை வாங்கினேன். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே கடை இருக்குது. நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் கோயில் இருக்குது. அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே சுற்றி வரலாம். அப்படியே நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டே வரும்போது இங்கே ஒரு பாத்திர கடை வச்சுருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட சாம்பிராணி போடுற அந்த தூமக்காலை பார்த்தோன்னே எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப நாளாக அதை நம்ம வாங்கணும்னு நினச்சோமே அப்படின்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட அதையும் வாங்கிட்டேன். கூடவே வந்து இடுக்கியும் வாங்கினேன். ஏன்னா நெருப்பை வந்து நம்ம அப்போ தான் ஆக்சஸ் பண்ண முடியும். திருவிழாவில் மட்டும்தாங்க இந்த ஸ்நாக்ஸ் வண்டி எத்தனை இருந்தாலும் பத்தாது. அப்போன்னு பார்த்து கிரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு வெடியெல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அப்படியே ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலான்ட்டு கண்டினியூ பண்ணோம். இந்த பொம்மை வந்து என்னோட அண்ணன் பையனுக்கு நான் வாங்கினேன். அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை ஒன்று வாங்கினேன். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் உங்கள்கிட்ட காட்டணும். இந்த குட்டி பையன் நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சு எங்கள் கூடயே ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு. இது அதுன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாரு. அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த ஒரு பொம்மையை வாங்கினேன். இது பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. சும்மா அலங்காரத்துக்கு வச்சாலும் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு பொட்டட்டை வாங்கினேன். 10 ரூபான்னு தான் சொன்னாங்க. அங்கே பாருங்க, மறுபடியும் இன்னொரு ஃபயர் பேக் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னல பலூன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ கொண்டு போகிறாங்கன்ட்டு. சரின்ட்டு இந்த பக்கம் கோயில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே தான் போகிறோம். அங்கே சாமியை வந்து ஊர்வலத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அலங்காரத்தை பார்த்தோன்னே அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. செம்மையாக பண்ணியிருக்காங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. அதை விட முக்கியமாக பின் அலங்காரம், பின்னாடி வந்து ஜடை வச்சு அதுக்கு பூ வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம வெளியே பார்த்தோம்ல இந்த வெடியெல்லாம் கொண்டு போனாங்களா, அது இங்கே தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்க அந்த கிரவுண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலி பண்ணிவிடுவாங்க. ரெண்டு பக்கமும் பூ செண்டு மாதிரி வரும், பாம்பு வந்து படையெடுத்து நிற்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் நைட் காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு, கோயில் கிரவுண்டுக்குள்ளே காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக குட்டீஸ் தான், அவ்வளோ வந்து இங்கே ரங்கராட்டங்களெல்லாம் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே தானே திருவிழா வைபு, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வரும்போது இதை பார்த்தோம், வளையம் போடுறது. இது எல்லாருக்குமே விழுகாது. ஸோ லக் இருந்துச்சுன்னா விழுகட்டும் அப்படின்ட்டு நாங்கள் 5 பேர் வந்தோம். 5 பேருமே ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். அதில் என்னோடய நாத்தனாருக்கு மட்டும் 50 ரூபா வந்துச்சு. ஆனால் எங்களுக்கும் விழுந்தது. பட் அந்த பசங்கள் லைட்டாக தூக்கியிருக்கு அப்படி இப்படின்னு ஒத்துக்கலை, அதனால் எல்லோரும் கடுப்பாயிட்டோம். அப்புறம் நாங்கள் அந்த 50 ரூபீஸ்க்கு மட்டும் விளையாடிட்டு கிளம்பிட்டோம்.
இப்போ கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு சொன்ன ஸ்ட்ரீட்டு, அதுக்குள்ளே இப்போ நாங்கள் போகிறோம். எல்லாரும் ரொம்ப நேரம் நடந்ததுனால தண்ணி தாகம் எடுத்துடுச்சு, ஸோ ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் மட்டும் பால் வாங்கி குடித்தேன் ஃபீவர்னால. இதை பார்க்கும்போது எல்லாம் விவேக் சாரோட சிவகாமியின் சபதம் தான் ஞாபகம் வருது. இந்த திருவிழாவோட இன்னொரு ஹைலைட்னே சொல்லலாம், அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, ரவா லட்டு. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இதை வாங்கி சாப்பிட்லன்னா திருவிழா முழுமையாக இருந்த ஃபீலே இருக்காது. பட் உண்மையை சொல்ல போனால் நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சின்ன வயசில் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கும் இப்போதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ என்னாச்சுன்னு தெரியல. இப்போது இந்த மணி ஹேஸ்ட் மாஸ்க் தான் இன்றைக்கி இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருந்துச்சு. பூஜை அறையில் வைக்கிறதுக்காக சில திங்ஸ்லாம் நான் இன்றைக்கி வாங்கினேன். ஸோ இங்கே வாங்கினோன்னா நமக்கு அகெயின் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே நான் கொஞ்சம் சில திங்ஸ் வாங்கினேன். முக்கியமாக வந்து சாய்பாபாவுக்கு கிரீடம் மாலை. என்னோடய பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு மாலை போட்டிருப்பேன், அதுவும் நான் இங்கே தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இங்கே நான் வாங்கியிருக்கேன். நாங்கள் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உரிய அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஸோ உரிய அடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கும் போது ஏரியாவில் இருக்க பசங்க குட்டீஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே தயாராக இருக்குது உரி அடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வானம் வெடிக்கக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நடக்கிற திருவிழாவில் உங்களுக்கு அதில் எது ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சிட்டி திருவிழா எப்படி நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டர்ஜன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ரியா.